இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை யாரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராக நம்ம இடத்திலே காணப்படுகிறார் என்பதை பற்றி தியானித்து வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மனதுருக்கத்தை காண்பிக்கும் ஒரு காரியத்தை பற்றி இன்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு நம்மளுடைய வாழ்வில் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். கர்த்தர் நமக்கு உடன்படிக்கைகளை நமக்கு தந்திருப்பார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்துவிட்டார் என்று நினைத்து ஏற்றுக்கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய வியாதியிலிருந்து அவர் நம்மை மீட்டு விட்டார் என்று நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்று நினைத்து அவரோடு ஐக்கியமாகவே இருந்து கொண்டிருப்போம் என்று நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய உண்மையான அழைப்பு, உண்மையான அபிஷேகம் நம்முடைய வாழ்விலே அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை எப்படி எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அவரிடம் அறிந்து கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்த அழைப்புகள் ஒரு பெரிய அழைப்பாக இருக்கலாம். ஒருவேளை நம்மை சுவிசேஷத்துக்காக அழைத்திருக்கலாம், அல்லது நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம், மற்றவர்களை தேற்றும்படியாக ஆற்றும்படியாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கலாம். அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு சிறு காரியத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம், அதுதான் அவருடைய அழைப்பு என்று நினைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய அழைப்பை முதலாவது தெரிந்து கொண்டு அந்த அழைப்பின்படி நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஒருவேளை இப்படிதாக நாம் அழைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டாலும், நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தின் பாவங்கள் எப்படியா இருந்தாலும் நம்மை இச்சைக்குள்ளாக இழுத்து விடத்தான் நம்மை செய்யும். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நாம் காத்து கொள்ளும்போது இந்த உலக பாவம் இச்சையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆனாலும் அனைவரும் பாவம் இல்லாமல் வாழ்கிறார்களா என்றால் இல்லை. பாவத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள், ஆனாலும் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். அப்படி பாவத்திலே விழுந்து விடுகிறவர்களை இயேசு அழித்து போறதல்ல, அவர்களை மறுபடியும் காப்பாற்றி அவர்களை மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். அதற்காக நாம் மறுபடியும் பாவம் செய்து விழுந்து கொண்டே இருக்கலாமா என்று கேட்போமானால் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் மறுபடியும் மனதுருகி நம்மை அவரை தேடும் போது அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். நாம் மறுபடியும் பாவம் செய்து அவரை தேடாத சமயத்திலே நாம் நிச்சயமாக அழிக்கப்பட்டு தான் போவோம். இங்கே நாம் வேதத்தில் பார்க்கும்போது எப்படியாக இருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அதாவது ஒரு மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், ஒரு மனிதன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனிதன், அவன் பின்மாற்றமாக சென்று மறுபடியும் திரும்பி வரும்போது அவனுக்கு யார் உதவி செய்யாவிட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார் என்று என்பதாகத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்திலே அப்படியாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் அவன் பாவத்திலே விழுந்து ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அடிக்கப்பட்டு மறுபடியும் கர்த்தரை நோக்கி கெஞ்சும்போது கர்த்தர் மனதுருகி அவனை மறுபடியும் சேர்த்து கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார். அவருடைய கர்த்தர் அவன் மேல் வைத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவனை மறுபடியும் சேர்த்து கொண்டார். நாம் வேதாகமத்திலே சிம்சோன் என்ற வாலிபனை பார்க்கும்போது அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நசரேயனாக வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதாக நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் பெலிசியர் கையிலே அகப்பட்டு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை ரட்சிப்பதற்காக சிம்சோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அவனை சிறு வயது முதலே அவன் எப்படியாக வாழ வேண்டும் என்று அவன் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன்படி அவனை பரிசுத்தமாய் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பெரிய மனிதனாகும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்விலே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவனுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக அவனை ஏவுவார்.
இந்த சிம்சோன் படைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக. அப்படியாக சிம்சோன் என்ன செய்கிறார், பெலிஸ்தியர்கள் பலரை அவர் கொன்று குவிக்கிறார். ஒரு தாடை எலும்பை, கழுதின் தாடையை கொண்டு 1000 பேரை கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்திருப்பார் என்று பார்க்க முடியுது. அதுபோல பல இழப்புகளையும் அவர் பெலிஸ்தியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். 300 நரிகளை பிடித்து இரண்டு நரிகள் வாளையும் கெட்டி அந்த இரண்டு வாள்களுக்கும் இடையாக தீப்பந்தத்தை வைத்து அவங்களுடைய பெலிஸ்தியனுடைய வயல் நிலங்களை அழித்திருக்கிறார். நல்லா பாருங்கள், அவர் ஒரு பலசாலியாக இருந்திருக்கிறார், ஒரு பயமறியாதவராக இருந்திருக்கார், நல்ல ஓடக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கிறார். 300 நரிகளை ஒரே நேரத்தில் பிடிக்க வேண்டும் என்றால் எப்படியாக முடிந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மனிதர், கர்த்தரால் அபிஷேகம் மட்டும் பண்ணப்பட்டு அப்படியான ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மனிதராக இருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்காக இருந்த அந்த ஒரு மனிதர் எந்த ஒரு பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்து வாழ வேண்டுமோ, அந்த பெலிஸ்தியர்களுக்கு எந்த பெலிஸ்தியர்களிலிருந்து இஸ்ரவேலரை காப்பாற்ற வேண்டுமோ அந்த பெலிஸ்தியர் பக்கமாக சாய்கிறார். அதாவது உலகத்தின் பாவத்திற்கு எதிராக அந்த பெலிஸ்தியருடைய பாவமான மக்களுடைய மேலே சாய்கிறார். அவனுடைய இச்சை உலக பிரகாரமாக சென்று விடுகிறனால் என்ன பண்ணுகிறார், அந்த பெலிஸ்திய பெண்களிலே அவர் பெண் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அந்த பெண் அவருக்கு கிடைக்கவில்லை. மறுபடியும் இப்படி பல காரியங்களிலே அவர் பெலிஸ்தியரால் ஏமாற்றப்படுகிறார். கடைசியிலே என்ன பண்ணுகிறார், மறுபடியும் ஒரு பெலிஸ்திய பெண்ணை தேடிக்கொண்டு அவளோடு வாழ்கிறார். தெலீலாள் என்ற ஒரு பெண்ணை தேடி சென்று அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவள் வாழ்ந்த இடம் நாம் பார்த்தோமானால் சோரேக் என்ற ஆற்றங்கரையிலே இருக்கிறது. அந்த சோரேக் என்ற ஆற்றங்கரை பார்த்தோமானால் அங்கே திராட்சை பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் வாழ்ந்தவன் உலக பிரகாரமாய் சென்று பாவத்துக்குள்ளாக செல்கிறான். அவன் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டுமல, என்னென்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரோ அதை செய்யும்படியாக அவன் எத்தனைக்க போகிறான். இப்போ அந்த திராட்சை பழங்கள் அதிகமாக இருந்ததினால் அந்த திராட்சைகளை குடித்து அவன் மதிமயங்கி காணப்படுகிறான். பாருங்கள், ஒரு பின்மாற்றமாய் போன்று விட்டால், கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் தெரியாமல் சென்று விட்டோம், உலகப்புறமாக சென்று விட்டோம் என்றால் நாம் நிச்சயமாக மதிமயங்கி சென்று விடுவோம். நமக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். இங்கே அவன் மதிமயங்கி இருக்கிறான். அவனை அந்த பெண் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். எப்படியாக அவனுடைய பலனை குறுக்கி கொடுக்கிறார். பாருங்கள், நாம் பாவத்துக்குள்ளாக விழுந்து விட்டோம் என்றால் எதிரிகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு போடாக போகும். அவர்கள் நம்மளை எப்படி வீழ்த்தலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறது நம்மை சார்ந்தவர்களோ நமக்கு அறிமுகமானவர்களோ யாருமே உதவி செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த நேரத்திலே பாருங்கள், அவன் சிம்சன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். சிம்சோனை அடிக்கிறார்கள், அவனுடைய கண் பிடுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறான். யாரும் அவருக்கு உதவி செய்வராக இல்லை. ஆனாலும் கர்த்தர் எப்படி வசனத்தில் சொன்னாரோ, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தையும் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொன்னாரோ, அதுபோல சிம்சோன் மறுபடியும் கர்த்தரிடத்திலிருந்து பலனை கேட்கும்போது அவனுக்கு பலனை கொடுத்தார். அவன் பலனை கேட்கும்போது என்ன செய்கிறார், இந்த பெலிஸ்தரோடே நானும் மறித்து விட வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை அவன் நான் இந்த பெலிஸ்தர்கள் மறித்து விட வேண்டும், நான் உயிரோடு காக்கப்பட வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அவனை காப்பாற்றியிருப்பார். அவன் உயிரோடு இருந்த நாளை விட அவன் இறக்க நாளிலே அதிக பேரை பெலிஸ்தியர்களை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு பாவமான வாழ்க்கையிலே சென்று விட்டான். மறுபடியும் கர்த்தரை நோக்கி அவன் கேட்டு கர்த்தருடைய பலத்தை கர்த்தருடைய அபிஷேகத்தை கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவனை மறுபடியும் அவனை நினைத்திருந்தால் அவன் மேல் மனதுருக்கம் காண்பித்தார் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் பாவத்திலே விழுந்து விட்டாலும், நாம் பாவமான வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது கர்த்தரால் உணர்த்தப்பட்டாலும் நாம் கர்த்தரிடமே திரும்புவோம். மனிதர்கள் உதவி செய்யவில்லை என்றாலும், நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டவில்லை என்றாலும் கர்த்தர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் மனதுருகி நம்மை சேர்த்து கொள்வார். கர்த்தர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே ஞானத்தோடு வேத வசனத்திலே தியானமாக இருந்து நம்மை பரிசுத்தத்தில் காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம். கர்த்தாவேந்த நாளிலும் மனதுருக்கம் உள்ளவராய் நீ மறுபடியும் இறங்கி ஆண்டவரே, யார் உதவி செய்யாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே பின்மாற்றமாய் போனவர்கள் நீ உதவி செய்து மறுபடியும் அவர்களுடைய வாக்கு தத்துவங்களையும் நீ செய்த உடன்படிக்கையும் நினைத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று தியானித்தோம். அதுபடியாக ஆண்டவரே நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மிடமாய் மறுபடி திரும்பி எங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யணுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை.